நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இன்னொரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது 340 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ட்ரெயின் வந்து 160 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து 340 + 160, அதாவது 500 மீட்டர் 500 மீட்டரை வந்து கிராஸ் பண்ணணும். எப்போது 500 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 45,000 கிலோமீட்டர் போகிறதுக்கு வந்து 45,000 மீட்டர் போகிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. அதாவது 60 × 60 ஒரு மணி நேரத்தில் வந்து 60 நிமிஷம் இருக்குது. 60 நிமிஷத்தில் 60 செகண்ட் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு 60 செகண்ட் இருக்குது. ஸோ நான் மீட்டரில் பண்ணேன். ஸோ 45,000, இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் இருக்கு. 45,000 மீட்டர் போகிறதுக்கு வந்து 60 × 60 × 1 இவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும்னா 500 மீட்டர் போகிறது எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றது தான் கணக்கு. ஸோ இதை வந்து இந்த 3 3 3 0 அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இந்த 5 வந்து 9, இது வந்து 3 3 இருக்குது. இங்கே வந்து 2 3 இருக்குது. இங்கே வந்து 1 3 இருக்குது. இங்கே 20 3 இருக்குது. ஸோ 20 × 2 = 40 செகண்ட் ஆகும். புரியுதுங்களா? 340 மீட்டரும் 160 மீட்டர் கூட்டுறோம். 500 மீட்டரை கிராஸ் பண்ணி போகணும். அதாவது என்ஜின் வந்து அந்த பிரிட்ஜை வந்து பிரிட்ஜு இதுதான் பிரிட்ஜின்னு வச்சுக்கோங்களேன். என்ஜின் வந்து இந்த இடத்துல டச் பண்ணி இந்த இடத்துல நுழைஞ்சு இந்த இடத்துல கடைசி பெட்டி வெளியேறணும். ஸோ அது அப்போ தான் வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ண மாதிரி. ஸோ அதனால் வந்து 340 160 கூட்டிக்கிறோம். 500